நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உடனடியாக அமைக்கும்படி நடத்தினோம். ஆனால் எல்லா கட்சிகளுமே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதற்கு இதுவரையில் தீர்வு கண்ட மாதிரி தெரியவில்லை. அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுவனத் தலைவராகிய நான், எனது பெயர் சக்கரவர்த்தி, மக்களுக்கு சில தகவல்களை கூற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று சக்சஸ் டிவி வந்துள்ளார்கள். அவர்களிடம் எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன். முதலாவதாக, இன்றைய தமிழ்நாட்டின் சூழ்நிலையில் நடக்கின்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது எல்லா கட்சிக்காரர்களும் போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். விவசாயிகள் வந்து அவர் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி, காவிரி தண்ணீர் வேண்டி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி அனைத்து விவசாயிகளும் சரி, அனைத்து கட்சிகளும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு தீர்வு கிடைக்க இதுவரை கிடைத்த பாடில்லை. மேலாண்மை வாரியம் அமைக்க கூறி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது நமது மத்திய அரசாங்கத்திற்கு. மத்திய அரசாங்கம் இதுவரை 6 வார கெடு கொடுத்தும் இதுவரை அவர்கள் மேலாண்மை வாரியம் வைக்கவில்லை. அது வந்து ஏன் என்று எங்களுக்கும் புரியவில்லை. மேலாண்மை காவிரி மேலாண்மை வாரியம் வைப்பதற்கு ஏன் யோசிக்கின்றார்கள் மத்திய அரசு? அதிலும் ஒரு சுயநலம் உள்ளது. கர்நாடக அரசில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக வேண்டி அவர்களுடைய எக்காரணம் கொண்டும் கர்நாடக மக்களை பகைத்துக் கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அந்த காரணத்தினால்தான் முழுக்க முழுக்க அரசியல் கருத்தில் கொண்டு கர்நாடகத்திற்காக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே அவர்கள் செய்ய மறுக்கிறார்கள் என்றால் இது முழுக்க பாஜகவின் சுயநலம் புரிகிறது நமக்கு. இரண்டாவதாக, அவர்கள் வந்து ஸ்கீம் என்ற வார்த்தை புரியவில்லை எங்களுக்கு. ஆகையால் இதற்கு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள், ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தத்தோடு கூறினீர்கள் என்று உச்சநீதிமன்றத்துக்கு திரும்ப கேட்குறாங்க. இது வந்து என்ன ஸ்கீம் என்ற வார்த்தைக்கு புரியாதா, இல்லை இங்கிலீஷ் யாருக்குமே தெரியாதா? அப்ப இது வேண்டுமென்றே அவர்கள் 3 மாதம் அவகாசம் கேட்கிறார்களே, எதற்காக? அப்ப அந்த தேர்தல் முடிந்த பிறகு இதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தில் கேட்கிறார்களா? எதற்காக 3 மாதம் அவகாசம் தேவையில்லை? ஒவ்வொரு நைட்ல வந்து ஒரு டிமானிட்டைசேஷன் என்ற பெயரிலே இந்திய மக்கள் அனைவருமே ஒரு சோகத்திற்குள்ளாகி ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி எல்லாரையும் ஏற்படுத்திய அந்த அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஏற்படுத்திய அந்த அதிகார பலம் இருக்கும் பொழுது 130 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற வகையில், பணவீக்கம் ஆகின்ற வகையில் அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்களே, அது எப்படி? அப்படி அதிகார பலம் படைத்த இந்த மத்திய அரசுக்கு ஒரு 6 வார காலம் கெடு கொடுத்தும் ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்க முடியவில்லை என்றால் அப்ப உள்நோக்கம் என்ன? அது மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு என்ன தேவை? மத்திய அரசாங்கத்தால் ஒரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும், 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும், 4 மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். ஒரு 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பு தான் மேலாண்மை வாரியம். அந்த ஒரு 7 பேரை அமைப்பதற்கு ஒரே நாளில் உங்களுக்கு போதாது. அமைப்பதற்கு கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் பேசுறதுக்கு 6 வார காலங்கள் கொடுத்தும் அவர்களால் இந்த மேலாண்மை வரை வைக்க முடியும் என்றால் முழுக்க முழுக்க வந்து அரசியல் நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான நலனும் கிடைக்க வேண்டாம் என்ற ஒரு அர்த்தத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அது ஒரு புறம் இருக்க மத்திய அரசு தான் அப்படி செய்யும். நம்ம தமிழக அரசு முதலமைச்சர் ஒன்று, துணை முதலமைச்சர் ஒன்று, இரண்டு பேரும் செயல்படாத ஒரு அமைச்சர்கள். பணத்துக்கும் பதவிக்கும் சுயநலத்துக்காகவே உள்ள இரண்டு பேரும் மேற்கொண்டு மேலிடம் மத்திய அரசின் சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கின்ற ஒரு இரண்டு அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எந்தவித தமிழக நாட்டுக்கு எந்தவித ஒரு பலனும் இல்லாமல் சுய லாபத்திற்காக இருக்கின்ற ஒரு அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். அவர்களாவது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தண்ணீர் கேட்டு வாங்கி கொடுப்போம் என்ற நினைப்பு இருக்கிறதா? கிடையாது. ஒன்றும் வேண்டாம். இனிமே நான் எங்களுடைய நோக்கம் என்றால் காவிரி ஆணையும் அமைக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நம்ம நாட்டில் உள்ள நதிகளை இணைத்தாலே போதுமானது. தமிழ்நாட்டில் ஓடுகின்ற அத்தனை நதிகளையும் இணைத்தால் போதுமானது. அத்தனை பேர் சேமித்து வைக்க வேண்டும். நதிகள் மழை வரும்போதும் சரி, வெள்ளம் வரும்போதும் சரி, தண்ணீரை பூரா தேவையில்லாமல் நம்ம கடலோடு கலக்க செய்கின்றமே ஏன்? ஒரு அணை கட்டி சேமித்து வைத்தால் என்ன? அதை யாரும் செய்ய மாட்டார்கள். மக்கள் மீது வரிப்பணம் வரி மீது போட்டு எல்லா பணத்தையும் கொள்ளையடித்து தான் செய்வார்கள் தவிர, ஒரு இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வைக்கிறார்கள். இதுக்கு முன்னால் நடந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேருமே தான் தொலைக்காட்சியை கொடுப்பது, மிக்சர் கிரைண்டர் அது இதுன்னு சொல்லி கொடுத்து எல்லாருக்கும் இலவசத்தை கொடுத்துக்கிட்டார்கள். அந்த இலவசத்திற்கு செலவாகக்கூடிய 60,000 கோடி, 1,00,000 கோடி அந்த கோடிகளை பூராமே அணை கட்டினால் போதும். யார் அணை கட்டுகின்றார்கள்? தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது கட்டிய அணை, அதற்கு பிறகு யாருமே கட்டவில்லை. எங்களது தலைவர் புரட்சி தலைவர் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளே வரவில்லை. ஒரு தடவை வந்தது. அவர் வந்து கர்நாடகத்திற்கு போது சுமூகமான முறையிலே அங்கு உள்ள முதலமைச்சரை பேசி ஒரு தடவை அவர் தண்ணி நீர் வாங்கி கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் இருக்கும்போது, எங்கள் தலைவர் இருக்கும்போது நன்றாக மழை பெய்தது. நல்ல தலைவர்கள் இருக்கும்போது மழையும் பெய்யும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அணைகள் யாருமே கட்டவில்லை. இன்று நம்மளுடைய நாட்டில் உள்ள ஊட்டி மலைப்பாதையில் ஒரு அழகான நீர் நதி ஓடுகின்றது. மோயார், அதற்கு பெயர் மோயார் என்ற நதி நீர் ஓடுகின்றது. அந்த நதி நீர் நேரடியாக இங்கும் கர்நாடக அரசிற்கும் செல்கின்றது. கர்நாடக அரசுக்கு சென்று அங்கிருந்து நேரடியாக காவிரி நீர் கலக்கிறது. இங்கே நமக்கு பவானி சாகர் அணை வழியாகவும் அது வருகின்றது. அந்த இடத்திலே ஒரு அணை கட்டினால் போதும். அதற்கு பக்கத்திலே ஒரு 6 கிட்டத்தட்ட 5-6 நதிகள் ஓடுகின்றது. அந்த 5-6 நதிகளையுமே இணைத்து ஒரு அணை கட்டினால் கேரளாவிற்கு சில தேவையில்லாமல் சென்று அந்த கடலில் கலக்கக்கூடிய நதியும் தேவை தண்ணீரும் இங்கே வந்து நமக்கு தேவையில்லாமல் வீணாக வீணடிக்கப்படுகின்ற நீரும் சேமித்து வைத்து ஒரு அணை கட்டினால் போதும். ஊட்டியில் மலைப்பகுதியில் ஒரு நல்ல ஒரு அணை கட்டினால் போதும், தண்ணீர் நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி உண்டு. இங்கே நம்ம தமிழக அரசு என்ன செய்கிறார்கள்? அங்கே மேகதாதுவிலே அணை கட்டுகிறார்கள். இங்கிருந்து கொள்ளையடித்து மணல் கொள்ளை அடித்து மணல் அவர்களுக்கு கட்டுவதற்கு கொடுக்கிறார்கள். அப்படி இப்படிப்பட்ட அரசு இருந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் அணை கட்ட மாட்டாங்க, அடுத்த கர்நாடக ஸ்டேட்ல போய் அணை கட்டுறதுக்கு இங்கிருந்து மணல் கொள்ளை அடித்து மணலை விற்கிறாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட முடியும்? பக்கத்து வீட்டுக்கு தண்ணி தராத அமைச்சர்கள் இருக்காங்க நம்ம நாட்டில். இவங்க போய் கர்நாடகத்தில் போய் பேசி இவங்க நம்ம நாட்டுக்கு தண்ணி கொடுக்க வாங்கி கொடுக்க போறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் சரி, இருக்கிற இபிஎஸ் அவர்களும் சரி, ஏதாவது பேச்சு திறமையோ மக்களுக்காக நலன்களை பெற்றுத்தரக்கூடிய அரசு இருக்கிறதா? இல்லை. ஒரு 5 எம்பிகளை கொண்ட ஆந்திர அரசு இன்றைக்கு மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 50 எம்பிகள் இருக்கிறார்கள். இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 3வது பெருங்கட்சியாக திகழ்கிறது பாராளுமன்றத்தில். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு அத்தனை நலன்களையும் வாங்கி பெற்றுக் கொடுக்கலாமே, ஏன் செய்ய மாட்டிருக்கிறார்கள்? அதாவது எங்களுடைய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், இனிமேலாவது மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருப்பதை நிப்பாட்டுங்கள். யாரிடமும் கையேந்த வேண்டாம். நீங்கள் எதற்காக அடுத்தவரிடம் போய் கையேந்த வேண்டும்? நம்ம நாட்டை நம்மளே செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி தலைவர் என்ன அப்பொழுதே கூறிவிட்டார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்?
நம்ம நாடை நம்மளே செழிப்பா வைத்துக் கொண்டு அடுத்தவர்கள் கொடுக்கின்ற அடுத்த பக்கத்து மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கின்ற நிலைமை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, யார் இனிமேல் வரக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, தமிழ்நாட்டிற்கு நீர்வளத்தை பெருக்குவதற்கு என்ன வழி உண்டோ அத்தனை வகைகளும் செய்ய வேண்டும். மழை நீரை சேமிப்பு, அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலேயே ஒரு நல்ல திட்டம் மழைநீர் சேமிப்பு திட்டம். அது இன்னைக்கு யார் செய்யறாங்க? அந்த மழைநீர் சேமிப்பு நம் திட்டத்தை கிடையாது, நல்லபடியாக செய்திருந்தாலே போதும். நீர்வளத்தை பெருக்க வேண்டும், தடுப்பணைகளை கட்ட வேண்டும், விவசாயத்திற்கு தேவையான நீர் வந்து நம்மளே வந்து நதிநீரை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நதிநீரை இணைத்தாலே போதும், அது வந்து செழிப்பாக மாறிவிடும். இப்போ இருக்கின்ற முதலமைச்சரும் சரி, எந்த அமைச்சர்களும் சரி, சுயநலத்திற்காகத்தான் நம்ம இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களின் நலன் யாருமே இது வந்து இதுவரை யோசிக்கவில்லை. மீண்டும் 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 இலவசத்தை கொடுத்தே மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது ஸ்கூட்டி இலவசம் தேவையா நாட்டுக்கு? ஸ்கூட்டி யார் உங்களை கொடுக்க சொன்னா? 120 ஜோடி இலவச கல்யாணத்தை அமைச்சு வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எங்கிருந்து யார் காசு கொடுக்குறா? இலவச கல்யாணம், இலவச கல்யாணம் என்ற பேர் போர்வையிலேயே நடக்கின்ற கொள்ளைகள். ஸ்கூட்டி கொடுக்கின்ற இலவச 160,000 பேருக்கு தான் ஸ்கூட்டி கொடுக்குறீங்க. அந்த ஸ்கூட்டி என்ற பேரில் நடக்கின்ற கொள்ளைகள். புரட்சித் தலைவர் வந்து பிறந்தநாள் கொண்டாட போகின்ற அந்த வகையிலே எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதில் வந்து சுயநலமாகவும் சுய லாபத்துக்காகத்தான் செய்கின்றார்கள். மக்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கார்கள்? அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா? மக்களின் தேவை இன்றைக்கு 100 டிக்கெட்டை 200 டிக்கெட் ஆக்கிட்டாங்க போக்குவரத்துக்கு. இப்படி கொள்ளையடிக்கிற கோஷ்டிகளோட நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்னா எதற்காக? திரும்ப திரும்ப நான் மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன், மக்கள் திருந்தினால்தான் நல்லவர்கள் தலைவராக வர முடியும். தமிழக மக்கள் முதல் வேலையாக செய்ய வேண்டியது தானே திருந்தி கொள்ள வேண்டும். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டையும் ஒழிக்க முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் காசுக்காக ஆசைப்படுகின்ற கூட்டம் அலை மோதக்கூடாது. கூட்டின உடனே எனக்கெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு மக்கள் ஓடன ஓட்ட, இப்படி இலவசத்துக்கு ஆசைப்படுற மக்கள் இருந்தாங்களே நாடு உருப்படாத. எதற்காக இலவசத்துக்கு ஆசைப்படுகிறார்கள்? அவங்க சம்பாதிக்க தைரியம் இல்லை அவங்களுக்கு. அவங்க கொடுக்குற 5,000-10,000 வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப திருடனை, ஒரு பசிக்கு திருடனை அடித்து கொள்ளுகின்றீர்கள். 100 திருடனை பிடித்து கட்டி வைத்து உதைக்கின்றீர்கள். 100,000,000 கணக்கால் அடிக்கிறனை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தீர்களா? என்ன அர்த்தம் அவங்களுக்கு? அப்ப தமிழக மக்களுக்கு வந்து சுத்தமா அறிவே இல்லையா? நான் கேட்கிறேன், கேவலமாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்டை பாருங்க, கேரளாவை பாருங்க, ஆந்திரா பாருங்க, கர்நாடகா பாருங்க, ஹோல் இந்தியாவை பாருங்க. எந்த ஸ்டேட்ல காசு ஓட்டு போடுறாங்க? காசை வாங்கிட்டு எந்த ஸ்டேட்ல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க? இதே குஜராத்ல கூட காசு ஓட்டெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்கிறாங்களாம். அப்ப அசிங்கமா இருக்கு நமக்கு தமிழ்நாடு. அப்ப மக்கள் தான் திருந்த வேணும். நம்ம பணம் நம்ம பணம் தானே கொள்ளையடிச்சு போன காசு தானே? நம்மகிட்ட கொள்ளையடிச்சாங்க, நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசை நம்மகிட்ட திருப்பி கொடுத்தோம்னா நம்ம கிட்ட வந்து திடீர்னு போனா சும்மா விடுவீங்க நீங்க? நம்மகிட்ட கொள்ளையடிச்சு போனா சும்மா விடுவீங்களா? அப்ப அவன்டே காசையும் வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டையும் போட்டுக்கிட்டு அவனே திரும்ப திருடன் வந்த அவன் வந்தா என்ன செய்வான்? அவங்கள்ட்ட 10,000 கொடுத்துட்டு 10,00,000 உங்கள்ட்ட தான் கொடுக்குறான் பாக்கெட்ல, அது தெரியாது அவங்களுக்கு. அப்ப நம்ம தான் திருந்தணும். ஆர்கே நகர் மக்களுக்கு நான் எவ்வளவோ நான் பிரச்சாரம், ஆர்கே நகர் மக்களுக்கு அந்த எலெக்ஷன்ல நான் போன கேன்சல் ஆன எலெக்ஷன்ல நின்றுதான் இப்பவும் நின்று இருந்தேன். அந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது அப்படித்தான் வந்து எல்லாரும் 4,000 கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்கன்னு சொல்லி எலெக்ஷனே கேன்சல் பண்ணாங்க. நான் தேர்தல் ஆணையத்துக்குமே ஒரு இது கேட்டுக்கிட்டேன். அப்ப உடனே தேர்தல் ஆணையம் நடத்துகின்றது அன்னைக்கு 62 கேண்டிடேட் நாங்கள் நின்னோம். ஒரு கேண்டிடேட் அந்த ஒரு கேண்டிடேட் தப்பு பண்ணா ஒரு கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அதை விட்டு எலெக்ஷனை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ பெரிய தப்பு! ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது ஸ்கூல்ல, ஒருத்தன் காப்பி அடிச்சுட்டான், அந்த காப்பி அடிச்ச மாணவனை வந்து நீ தகுதி நீக்கம் பண்ணுவியா இல்ல எக்ஸாமினேஷனே க்ளோஸ் பண்ணுவியா? அறிய வேண்டாம். அவனுக்கு ஒருத்தருக்காக தான் நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்களா? ஒரு கேண்டிடேட் தப்பு பண்ணா அந்த கேண்டிடேட் வந்து முதல்ல வந்து நீங்க எங்களுக்குலாம் வந்து அந்த செலக்ட் பண்ற கேண்டிடேட்டுக்கு ஒரு சிக்னேச்சர் இல்லைனா கூட 100-200 சிக்னேச்சர் போடுவோம், ஒரே ஒரு சிக்னேச்சர் இல்லைனா கூட ரிஜெக்ட் பண்றாங்க.
ஒரு குற்றவாளி என்று தெரிஞ்சிருந்தோ அந்த அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்க முதல்ல அலோவ் பண்ணலாமா? ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, ஃபைன் போட்ட குற்றவாளி, அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் வந்து 25 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லி போட்ட கேஸ், அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு நீங்க முதலையே இடம் கொடுக்குறீங்க? முதல்ல நிக்கிறதுக்கே தகுதி இல்லாத டிஸ்குவாலிஃபை பெர்சன் வந்து, ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாத பெர்சனை வந்து நீங்க வந்து எலெக்ஷன் நிப்பாட்டிச்சிங்கன்னா அப்புறம் என்ன தேர்தல் ஆணையம்? சரி அதை விடுங்க, தேர்தல் ஆணையம்ல ரூபா கொடுத்தாங்க வச்சாங்க 89 கோடி ரூபா, அந்த அமைச்சர் பிடிச்சாரு, இந்த விஜயபாஸ்கர் பிடிச்சாங்க, அந்த எல்லாருமே கொண்டு வந்து டிஸ்பியூட் பண்ணாங்கன்றீங்க, யாரு மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அது கேஸ் என்ன ஆக்ஷன் தெரியலையே, எல்லாரும் லஞ்சம் கொடுத்தாங்க 89 கோடி ரூபா பிடிச்சது உண்டான எவிடன்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் நீங்க சொன்னீங்களே, அந்த கேஸ் என்ன ஆச்சு? பல எப்படி அதை விட்டுட்டீங்க? அடுத்த எலெக்ஷன்ல 4,000-10,000 கொடுத்து வந்துடுறாங்க. கண்டெய்னர்ல பிடிச்ச காசு என்னாச்சுன்னு தெரியல, 5,000 கோடி 10,000 கோடின்னு கண்டெய்னர் பிடிச்சாங்க, கண்டெய்னர்ல ஓட்டை போட்டுலாம் திருட்டிட்டு போனாங்க, இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே புரிய மாட்டேங்குது. அது யார் காசுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாதா? இந்தியாவில் உள்ள போலீஸ்காரங்க சாதாரண போலீஸ்காரங்களா இல்ல மக்கள் அடிக்க மட்டும்தான் தெரியுமா போலீஸ்? அன்னைக்கு ஜல்லிக்கட்டில் வந்து அன்னைக்கு இருக்க போலீஸ் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் இருக்கு? சிஎம் கண்ட்ரோல் தானே இருக்கு. மாணவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தினாங்கன்னு சொன்னா அது எதுக்காக நடத்தினாங்க? தமிழர் கலாச்சாரம் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்த களத்தில் உள்ள தாய் தந்தையர்கள் மாணவர்கள் என்ன அடி அடிச்சுங்க? இதெல்லாம் வந்து நல்ல விஷயம், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களா? நம்ம தமிழ்நாட்டை பார்த்து அடுத்தவங்க இப்படி ஒரு கலாச்சாரமான ஒரு நாடுன்னு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஆக்க வேண்டாம. அப்ப என்ன செய்யணும்? மக்கள் தான் திருந்த வேண்டும். மக்கள் ஒரு நல்ல வேட்பாளர் எடுங்க, நல்ல தலைவர்களை உருவாக்குங்க. எப்பேற்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் இருந்துகிட்டு நம்ம இப்படி திருடங்களா வர வச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ண முடியும்? பெருந்தலைவர் காமராஜர் புரட்சி தலைவருக்கு அப்புறம் நம்ம நல்ல தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லையே. நாட்டை சீரழிச்சில் வச்சிருக்காங்க இலவசங்களை கொடுத்து. நீங்களும் அது ரூபாய்க்கு வாங்கி ஓட்டு போட்டீங்க, கடைசி நீங்க போராட்டம் நடத்துறது அர்த்தமே இல்லை. நீங்க ஸ்டெர்லைட் வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் வேண்டாம், அது வேண்டாம் இது வேண்டாம், நீங்க போராட்டம் நடத்துறது மக்கள் போராட்டம் நடத்துறது அர்த்தமே கிடையாது. நல்ல தலைவர்கள் தான் போராட்டம் வருமா? ஸ்டெர்லைட் வேண்டாம்னு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, அங்க ஒரு எல்லாம் ஒரு கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப நீங்க எதுக்காக வேண்டிய அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுறீங்க? மக்களுடைய நலன், ஒரு மக்கள் வாழ்வதற்கு ஒரு இடைஞ்சலான ஒரு காரியம் இருக்குது. அவ்வளவு ஸ்டெர்லைட் போராட்டம் அந்த காப்பர் ப்ராடக்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாங்கன்னா மூச்சுத்திணறல் வருது, கேன்சர் வருது, எல்லா நோய் நொடிகளும் வருதுன்ற ஒரு ஆலைய இழுத்து மூட வேண்டியதானே? மக்கள் நலன் பெரிதா இல்ல சுகாதாரம் பெரிதா இல்ல லாபம் பெரிதா இல்ல காசு பெரிதா அவங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு, ஒரு ஆட்சி நடத்துறவங்களுக்கு? இதெல்லாம் யோசிக்காம இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கனிம வளங்களையும் எடுத்து அடுத்த கொள்ளையடிச்சு கொண்டு போய்கிட்டு இருப்பான், அதேமே பாக்கெட் நிறைய மணியை கொள்ளையடிச்சு போய்கிட்டு இருப்பான், நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க என்னைக்கு மக்கள் திருந்தி எவன்ட்டையும் காசு வாங்காம ஓட்டு போட்டு நல்ல தலைவர்களை எடுக்கிறீங்களோ, நல்ல வேட்பாளர் எடுத்து அனைத்தா நாடு உட்படும். அப்புறம் நீங்க ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தினாலும் சரி, கதிராமங்கலம் போராட்டம் நடத்தினாலும் சரி, இல்ல எந்த போராட்டம் நடத்தினாலும் உங்களுக்கு செல்லாகாது. இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடாம இருந்தாங்கன்னு சொன்னா கடைசி வரைக்கும் இதை தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்க முடியும். இது வந்து யாருமே நல்லவர்கள் வரமாட்டார்கள். இதை மக்கள் புரிந்து செயல்பட வேண்டியதுதான். மக்கள்கிட்ட வந்து நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இதுதான், இனிமே வர தேர்தலையாவது நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். திரும்ப 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 திருடர்களை தேர்ந்தெடுக்காதீங்க, காசு வாங்காதீங்க யார்ட்டையுமே. நாங்க எங்க கட்சி சார்பாகவும் நாங்க வந்து யார் நான் எங்க கட்சியில வந்து யார் சேர்ந்தாலும் சரி, சேவை என்ற மனப்பான்மை இருந்தால் மட்டும் வாங்க. 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, ஒரு 20 ரூபா சொந்த பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணுங்க, நாலு பேருக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும் எங்க கட்சிக்கு வாங்கன்னு தான் சொல்லி நாங்க சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சி இங்கு வர வேண்டும், புரட்சி தலைவர் ஆட்சி வர வேண்டும், இதற்கு முன்னால் தனது சுயநலமே இல்லாத முதலமைச்சர்கள் இருந்த காலம் வர வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு, எப்பயுமே அவர் வந்து
இந்த பக்கம் கொண்டு போட்டு தான் போகிறது பழக்கம். ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த பக்கம் போட்டு போயிருக்காரு. அப்போ என்ன என்ன தலைவரே நீங்கள் இந்த பக்கம் போட்டு துண்டு போட்டு போகிறீங்க, ஏன் மாற்றி போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. திடீர்னு கீழே துண்டு விடுவோம், குனிஞ்சிருக்காரு, அந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு, சட்டை கிழிஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு, கிழிஞ்சதை மாற்றுறதுக்கு அப்படி துண்டை இந்த பக்கம் போட்டுருக்காரு. ஒரு மாற்று துணி கூட இல்லாத முதலமைச்சருக்கு அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த மாதிரி முதலமைச்சர் இப்போ யார் கிடைப்பாங்க? ஒரு நாளைக்கு 100,000 ரூபா ட்ரெஸ் போட்டு ஊற சுற்றுறது பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு 100,000 ரூபா ட்ரெஸ்ஸு, உலகம் சுற்று வாலிபன் படம் தான் நடித்தார். இங்கே ஒரிஜினலாக நடந்துக்கிட்டு இருக்கு. தலைவர் வந்து உலகம் சுற்று வாலிபன் படம் நடித்தார். இவர் என்னன்னா ஒரிஜினலாகவே வந்து ஒரு நாளைக்கு 100,000 ரூபா 200,000 ரூபா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி ஊர் ஊராக சுற்றிட்டு கிட்டத்தட்ட அவர் அவருக்கு இன்னொரு 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்தில் வந்து எல்லா நாடுமே பார்த்து முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த இந்த மாதிரி சுகமான வாழ்க்கை யாரு கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஜிஎஸ்டின்ற பேரில் மக்களை குடும்பப்படுத்துறது, டிமானிடைசேஷன் பண்ணி மக்களை குடும்பப்படுத்துறது, கார்பரேட் கம்பெனிகளுக்கு மட்டுமே லாபத்தை தரக்கூடிய எந்த எல்லா திட்டங்களையும் ஒதுக்குறது, தமிழ்நாடு குறிப்பாக சொல்லப்போனோம்னா தமிழ்நாட்டினுடைய வளத்தை குறைக்கிறதெல்லாம் பிஜேபிக்கு முக்கால் முழு பங்கு இருக்கு. தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு நலனையும் செய்யக்கூடாது அப்படின்ற பங்கு வந்து தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சி இல்லை, இனிமேல் வரவும் செய்ய முடியாதுங்க. ஜென்மத்துக்குமே தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியாது. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்கணுமோ அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க. 2 அடிமைகள் வேற வச்சிருக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அதை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பூரா நம்ம தமிழ்நாட்டை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போக்கு மாறணும்னா மக்கள் தான் திருந்தணும். அதனால உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா, மக்களாக நீங்கள் திருந்தினால்தான் நம்ம தமிழ்நாடு செழிப்பாக மலரும். செழிப்பான தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் நீங்கள் திருந்தினால் நாடு நல்லா திருந்தும். அதை மட்டும் நீங்கள் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் உங்கள்கிட்ட. அதாவது புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தது நோக்கமே வந்து எம்ஜிஆருடைய புகழ் பரப்பப்பட வேண்டும். முதலாவது எம்ஜிஆருடைய கொள்கைகள் பரப்பப்பட வேண்டும். இரண்டாவது நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சுருக்கீங்கன்னு கேட்டீங்க. தலைவரை கட்சியை ஆரம்பிக்கும் போது திமுகவில் இருந்த அண்ணா படத்தை தான் கொடியில் வச்சார். அதே சமயம் திமுகவை எதுக்கத்தான் செஞ்சார் அவர். திமுகவுடைய தலைவர் வந்து பவுண்டர் வந்து அண்ணா தான். அந்த அண்ணாவை எடுத்து அவர் தலைவர் வந்து கொடியில் வச்சு திமுகவை எதுக்கத்தான் ஆரம்பித்தார். ஏன் எதுக்க ஆரம்பித்தார்? திமுகவினுடைய செயல்பாடுகள் அவருக்கு பிடிக்கலை. திமுக இவர்கள் வந்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டதற்காக வேண்டியே திமுகவிட்டு விலகி வந்தார். அதனால் ஆரம்பிக்கப்பட்டதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே போலதான் நாங்கள் என்ன எதற்காக ஆரம்பித்தோம் என்றால், அங்கிருந்து எப்படி அண்ணா படத்தை எடுத்து கொண்டு வைத்தார்களோ அதே போல் நாங்கள் வந்து புரட்சித் தலைவன் படத்தை எங்கள் கொடியில் வைத்துக்கொண்டு இன்றைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற ஆட்சி புரட்சித் தலைவரின் ஆட்சி அல்ல. புரட்சித் தலைவரின் ஆட்சி ஏழைகளினுடைய மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்றைய சூழ்நிலையில் இல்லை, அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும். ஆகையாலே புரட்சித் தலைவருடைய கொள்கைகள் ஏழைகளுடைய வாழ் மலர வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கைகள் கொண்ட கட்சி தான் முதல்ல ஆரம்பித்தார். அதே கொள்கைகளை இன்றைக்கு அவர்கள் அழித்துக் கொண்டிருக்கிற நிலைமையால் அந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சி நாம் உருவாக்க வேண்டும். புரட்சித் தலைவர் புகழ் மங்கிடக்கூடாது. இவர்கள் எல்லாம் சேர்ந்து புரட்சித் தலைவரை அப்படியே இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு தெரியக்கூடாத அளவுக்கு இன்று ஆக்கி விடுவார்கள் போல இருக்கிறது. எப்பேற்பட்ட மனுஷன்! அப்ப இன்றைக்கு உலக அளவில் உள்ள ஒரு மாபெரும் சக்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று இந்த 3 எழுத்துக்கு உள்ள சக்தி யாருக்குமே கிடையாது, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட சக்தியை இவர்கள் அளிக்க பார்க்கிறார்கள். நாங்கள் புரட்சித் தலைவருடைய தீவிர ரசிகர்களாக நாங்கள் வந்து இதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்போமா? ஏழைகளுடைய அத்தியாவசிய தேவைகள் இன்னைக்கு வந்து போக்குவரத்துக்கு ஏன் உங்கள்கிட்ட 100 ரூபா டிக்கெட்டா 200 ரூபா டிக்கெட்டா மாத்தினாங்க?
புரட்சி தலைவர் ஆட்சியில் வந்து அப்படி இருக்கவே செய்யாது. அத்தியாவசிய தேவைகள், மனிதனுடைய தேவைகள் என்ன, அத்தியாவசிய தேவைகள், அரிசி பருப்பு என்ன சக்கரை எதுவுமே அவங்க விலைவாசி ஏறாது. தலைவருக்கும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விலைவாசி ஏற்றமே இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்சி, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, மருத்துவத்துக்கு முக்கியம் கொடுப்பாரு. அந்த இதெல்லாம் இப்ப நடக்கின்ற இப்ப நான் ஆட்சியில வந்து எல்லாம் எந்த ஒரு திட்டம் கொண்டிருந்தாலும் அதுல கொள்ளையடிக்கத்தான் பாக்குறாங்களே தவிர, முக்கியமான எல்லாருக்குமே வந்து ஒரு இலவசத்தை கொடுத்து ஏமாத்திட்டு கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. நலன், மக்கள் நலன், ஏழைகள் நலன் வந்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காலம்லாம்னா எங்க அந்த மாதிரி நடக்கிறாங்க. ஆகையினால புரட்சி தலைவருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். அவருடைய கொள்கைகளை இனிமே பின் எல்லாருமே நம்ம நம்ம இப்ப நாங்களும் இல்லைன்னு சொன்னோம்னா நான் எங்களை மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தலைவரை மட்டுமே வந்து தெய்வமா கும்பிடக்கூடிய அளவுக்கு நாங்க தனியா ஒரு கேங்கே எல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு வகையில இருக்கிறாங்க. பக்தர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர் மன்றம் இருக்காங்க, எல்லாருமே இவங்கெல்லாம் ஏன் இவங்க வந்து பூராமே அது இன்னொரு என்ன சொன்னோம்னா நான் ஏடிங்களா இருந்தேன் அங்கு வந்து எம்ஜிஆர் ரசிகர் என்று சொன்னோம்னா அங்க வந்து எனக்கு இடம் கிடையாது. அங்கு புரட்சி தலைவி அம்மா அம்மா என்று கொண்டு சொல்லி கொண்டு போனால்தான் அங்க மரியாதை. அம்மா அம்மா அவங்களை விட்டா யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா தான் அங்க மரியாதை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு தான் தனியாக கட்சி ஆரம்பிச்சேன். எனக்கு தலைவர் ஒரே தலைவர் தான். இல்லைன்னா நான் இன்னைக்கு பதவிக்காக பணத்துக்காக இருந்தேன்னு சொன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன் நேரம். எனக்கு அவசியமே கிடையாது. எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் மட்டும்தான் என்ற ஒரே குறிக்கோளை கொண்டுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து தனியாக ஆரம்பிச்சு ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோடு ஆரம்பிச்சிருக்கோம். மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற ஒரே எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது. ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இன்னும் ஏகப்பட்ட நெருக்கடிகளாக எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பொருட்படுத்தவில்லை. இது முறைப்படுத்தப்பட்ட கட்சி, தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சி. இந்த கட்சியில் வந்து இணைபவர்கள் எல்லா எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் வந்து சேர்றவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த கோட்டருக்கும் பிரியாணிக்கு ஆசைப்படுறவங்க வந்து எங்களுக்கு யாரும் வர வேண்டாம்னு தான் நாங்கள் சொல்லிட்டோம். லஞ்சம் கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்க போறது கிடையாது. மக்கள் வந்து இனிமேல் திருந்தி எங்கள் கட்சியில் வந்து உள்ளவங்களுக்கு நான் சேவைமான எந்த ஒரு குற்றம் முதல் குற்ற பின்னணி இருக்கவங்களே எங்க கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கட்சியாக நாங்கள் உருவாக்க போறோம் என்ற நம்பிக்கையுடன் ஆரம்பித்த கட்சி தான் புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். எங்களுடைய மனதில் உள்ள அத்தனை கருத்துக்களையும் மக்களுக்கு வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சக்சஸ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே எங்களுடைய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.